ஹை இஸ் நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த விடையில் எதை சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அண்ணா ஸ்டூடெண்ட் சர்க்குலர் வந்துருச்சு. அந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிலே ஆன்லைன் எக்ஸாம், ஸோ இதில் யார் யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்களோ அதாவது அரியர்னு விழுந்திருக்கோம், இது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் வந்து இப்போது நெட்ஒர்க் இன்ட்ரப்ஷன்னாலேயோ லாகின் பண்ண முடியாத இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இது போலாம் யார் யாரெல்லாம் இருந்துச்சோ அவங்களும் வந்து திருப்பி வந்து ரீ எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றப்பல சொல்லியிருந்தாங்க. அது வந்து மே 17 போல் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது இப்போ ஆப்ஷன் நடந்தாலும் எக்ஸாம் எழுதலாமா, இல்லை இப்போ வந்து நடக்க போகிற எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்னில் இருக்க போது, ஓப்பன் புக்காக இருக்குமா இல்லை எம்சிக்யூ டைப்பாக இருக்குமா, இது போல் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ்க்கான பதில் தான் வந்து சிஓ கிட்டே கேட்டு இப்போ நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணேன். ஸோ சிஓயில் கேட்டதுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறது கூட நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்பர் ஸ்லாமி உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ அண்ணா சட்ட கண்ட்ரோல் எக்ஸாமினேஷனில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற எக்ஸாம்ஸ் வந்து அதாவது இது வந்து மெயின் கேம்பஸ்க்கு தான் நல்லா புரிஞ்சுங்க, அப்டேட் கிடையாது. அப்டேட்டுக்கு வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸ் இல்லை 1 வீக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் கேம்பஸில் நடக்க போகிற எக்ஸாம் வந்து எம்சிக்யூ டைப்பாக தான் இருக்க போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்துச்சுல எம்சிக்யூ டைப்பு, ஸோ இதே போல் தான் இருக்க போது. ஓப்பன் புக் கிடையாது, அதே போல் 60 மினிட்ஸ், அதாவது 1 ஹவர் டைமு, ஸோ 60 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ பார்ட் ஏ பார்ட் பி, ஸோ முன்னாடி நடந்து அதே பேட்டர் தான் இப்போ நடக்க போகுது, எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்க போது. இது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லி என்ன கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஆப்சென்ட் ஆனவங்களாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கேட்டாங்க. 100% ஆப்சென்ட் ஆனவங்களாம் எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ஆப்சென்ட் ஆனவங்க, லாகின் இஷ்யூஸ் வந்தவங்க, இன்டர்ப்ஷன் நடந்தவங்க, எக்ஸாம் எழுதும்போது நடுவில் இன்டர்ப்ட் ஆனவங்க, நெட்ஒர்க் ஃபெயில் இருந்தாலே லேப் ஃபெயில் இருந்தாலே, ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆரியன்றப்பள ரிசல்ட் வந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் தாராளமாக எழுதலாம், இதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கிளாரிஃபிகேஷன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. இப்போ நடக்க போகிறது எம்சிக்யூ பேட்டர் தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா ஓப்பன் புக்காக நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓப்பன் புக் கிடையாது, எம்சிக்யூ பேட்டர் தான். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இதுக்கு மேலே எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் போடுங்க, அதுக்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக தரேன். இல்லாட்டி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சி, பை பை.